ராதே கிருஷ்ண, நம்ம எல்லாருக்குமே புரியல் கோயில் கொண்டிருக்க கூடிய ஜெகநாத பெருமானை பற்றி தெரியும். அங்கு கோவில் கொண்டிருப்பது யார்? ஜெகநாதர், பலராமர் மற்றும் சுபத்திரை. இந்த கோவில் அதிசயங்களுக்கும் ஆச்சரியங்களுக்கும் பெயர் போன கோவில்னே சொல்லலாம். ஏனென்றால் பல விடை தெரியாத அதிசயங்கள் அங்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஜெகநாதபுரியில் சல்பேக் என்பவர் வாழ்ந்து வருகின்றார். இவருடைய தாயார் ஒரு பிராமணர். ஆனால் ஒரு முஸ்லிம் சிப்பாய் அவர்களை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொள்கின்றார். ஆக ஒரு பிராமண தாய்க்கும் முஸ்லிம் தந்தைக்கும் பிறந்தவர் தான் சல்பேக். இந்த சல்பேக் தன்னுடைய அப்பாவை போலவே ஒரு சிப்பாயாக வளர்கின்றார். அதுவும் யாருடைய ராணுவத்தில் அவர் சேர்கின்றார் என்றால், அன்று ஆட்சி செய்தது ஔரங்கசீப். ஔரங்கசீப்பின் ராணுவத்தில் சேர்ந்ததில் ஒருமுறை சல்பேக் போரில் பலத்த காயம் அடைகின்றார். என்ன வைத்தியம் பார்த்தும் அவருடைய உடல் சரியாகவில்லை. ஆனால் அவரின் தாயோ ஜெகநாதரின் திருநாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே அவருக்கு பாலூட்டுகின்றார். அவருக்கான சேவைகள் அனைத்தையும் செய்கின்றார். பகவானுடைய கருணையால் தான் அன்று சல்பேக்கின் உடலும் சரியாகின்றது. இதனால் அன்றிலிருந்த சல்பேக் ஜெகநாதரின் தீவிர பக்தராகின்றார். பகவான் தான் தன்னை குணப்படுத்தி இருக்கின்றார் என்று பகவான் மீது பற்றுதல் கொண்டார். இதனால் பகவானுக்காக புகழ்ந்து பல பஜனை பாடல்களை ஏற்றியிருக்கின்றார். அந்த பாடல்கள் இன்றும் பிரசித்தி பெற்றதாக இருக்கின்றது. அதன் பிறகு பிருந்தாவனத்திலேயே குடியேறுகின்றார். கண்ணனுடைய லீலைகளில் மூழ்கிவிட்டால் கண்ணனுடைய பிருந்தாவனம் தான் செல்ல தோன்றும். அதுபோன்று சல்பேக்கும் பிருந்தாவனத்தில் வாழ்கின்றார். பின்னர் ஒருமுறை ஜெகநாதரின் தரிசனத்தை காண வேண்டும் என்று புரிக்கு வருகின்றார். ஆனால் புரி கோவிலுக்குள் அவரை நுழைய அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் முஸ்லிம்கள் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதன்படியே சல்பேக்கும் கோவிலுக்குள் நுழைய அனுமதிக்கப்படவில்லை. அடுத்த சில நாட்களில் ஜெகநாதர் தேரோட்டமும் நடைபெறுகின்றது. அந்த தேரோட்டத்திலாவது பகவானை தரிசிக்க வேண்டும் என்று சல்பேக் புரிக்கு கிளம்பி வருகின்றார். ஆனால் வரும் வழியில் சல்பேக் மீண்டும் நோய்வாய்ப்படுகின்றார். இந்த முறை நிச்சயம் பகவானுடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்று அந்த பக்தர் நினைக்கின்றார். அதனால் அவர் பகவானிடம் பிரார்த்திக்கின்றார். பகவானே, நான் உங்களுடைய தரிசனத்தை பெறும் வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். பக்தன் வேண்டியதை நிறைவேற்றுபவர் பகவான். பகவானுக்கும் இதில்தான் ஆனந்தம். அதனால் சல்பேக் வரும் வரை பகவானுடைய தேர் காத்திருந்தது. எத்தனையோ லட்சம் மக்கள் தேரை நகர்த்தி பார்த்தார்கள். ஆனால் தேர் ஒரு அடி கூட அசையவில்லை. அந்த பக்தருக்காக ஜெகநாதர் காத்திருந்திருக்கின்றார் தேரை நிறுத்தி. பின்னர் சல்பேக்கின் உடலும் சரியாகி தேரின் கயிற்றை தொட்ட பிறகுதான் அந்த தேர் அன்று நகர்ந்தது. பக்த சல்பேக்கிற்காக பகவான் தேரை நிறுத்திய இடத்தில் இன்றும் தேர் நிற்கின்றது. எத்தனை லட்சம் மக்கள் இன்றும் இழுத்தாலும் அந்த இடத்திலிருந்து தேர் அசைவதில்லை. இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கின்றது. ரத யாத்திரை நடக்கும் போது பக்த சல்பேக்கால் இயற்றப்பட்ட பஜனைகள் இன்றும் பாடப்படுகின்றது. ரத யாத்திரையின் ஒரு அங்கமாகவே சல்பேக்கின் பாடல்கள் இருக்கின்றது. இது பக்தனுக்கு பகவான் அளிக்கும் மரியாதையாகும். பக்தன் தேரின் கயிற்றை தொட்ட பிறகுதான் தேர் நகர்ந்திருக்கின்றது. இன்றும் அவர் ஆன்ம ரூபமாக பகவானுடைய தேரை தரிசிக்கலாம். தேரோட்டம் நடைபெறும் போது தேர் பாதியில் நிற்கின்றது. இது பகவானுடைய மகிமை மற்றும் அந்த பக்தரின் பக்திக்கு அடையாளமாக இருக்கின்றது. நீங்களும் பக்தி வையுங்கள். பகவானை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதைவிட இந்த உலகியலை தாண்டுவதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரியான பல வீடியோஸை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சுமா கிறிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா ரதா ரதா.